ஹாய், ஹலோ, வெல்கம் டு சென்னை சகோதரிகள். நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுறது வந்து எனக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணிங்கன்னா, நம்ம இந்த வீக் கமல்ஹாசன் சார் வந்து சாட்டர்டே சண்டே உள்ளே போயிருக்காங்க. நம்ம இந்த வீக்கோட என்டர்டெயின்மெண்ட்டை பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். வேல்முருகன் ஹார்ட்டும் புரோக்கன் ஹார்ட்டும் கொடுப்பதற்காக ஒரு பக்கம் ரேகா மற்றும் சுரேஷ் சக்கரவர்த்தியை அழைத்தார். மறுபக்கம் சோம்சேகர் மற்றும் சம்யுக்தாவை அழைத்தார். தொடர்ந்து பேசிய வேல்முருகன், தான் போட்டியிருக்கும் துண்டு சுரேஷ் சார் கொடுத்தது, தான் கட்டியிருக்கும் வேட்டியும் சுரேஷ் சார் கொடுத்தது என்றார். எனக்கு நல்லா இருக்கும் என்று கொடுத்தார் என்றார். மேலும் நான் போட்டிருக்கும் செயின் ரேகா மேடம் கொடுத்தது என்று கூறினார். இவர்கள் இருவரும் எங்களுடன் இருக்க வேண்டும், எங்களை குழந்தையை போன்று பார்த்து கொள்ள வேண்டும், நன்றாக சமைத்து போட வேண்டும் என்றார். ஆனால் அவர்களுக்குள் சண்டை வருகிறது போல் தெரிகிறது, இதனால் அவர்கள் இருவருக்கும் புரோக்கன் ஹார்ட் என்றார். இதனை யாருமே கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. அவர்களுக்கு ஹார்ட்டை கொடுப்பது போன்றே பேசிவிட்டு கடைசியில் ஹார்ட் புரோக்கன்களை கொடுத்து விட்டார் வேல்முருகன். இதை பார்த்த கமலஹாசன், இந்த பக்கம் வந்துட்டு அந்த பக்கம் போயிட்டீங்க என்று ஆச்சரியத்துடன் கேட்டார். இதனைத் தொடர்ந்து சம்யுக்தாவும் சோமசேகருக்கும் ஹார்ட்டுகளை கொடுத்தார் வேல்முருகன். சுரேஷ் சக்கரவர்த்தியிடம், யாரெல்லாம் மாஸ்க் போட்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்கள் என கேட்கிறார் பாலாஜி முருகதாஸ். அதற்கு பதில் சொல்லும் சுரேஷ் சக்கரவர்த்தி ரியோவை எடுத்துக்காட்டாக கூறுவதாக தெரிகிறது. இதனால் கடுப்பான ரியோ அவர் கேட்ட கேள்விக்கு என்னை எக்ஸாம்பிளாக சொல்லி பதில் சொல்லாதீங்க, சொல்லக்கூடாது என செம்ம ஸ்ட்ரிக்டாக கூறுகிறார். முகத்தை டெரராக வைத்துக் கொண்டு சொல்லாதீங்க என்று கூறும் ரியோ, கோப முகத்துடன் நான் மறைக்க நினைக்கும் முகம் இதுதான் என கூறுகிறார். மேலும் யார வேணா அவர் எக்ஸாம்பிளா சொல்லலாம், இதை சொல்லணும்னு அவசியமே இல்லை என்று பாலாஜியிடம் ஆர்கியூ செய்கிறார் ரியோ. வந்த நாள் முதல் அமைதியாக இருந்த ரியோ தற்பொழுது சீரத் தொடங்கியுள்ளார். பார்ப்போம். இந்த வார தலைவராக ஒரு சேஞ்சுக்கு அதி ஹார்ட் பிரேக் வாங்கின சிவானி நாராயணன், சுரேஷ் சக்கரவர்த்தி, ரேகாவை அழைத்து இவங்க மூணு பேர் தான் அடுத்த வார தலைவருக்கான நாமினி, இவங்களுக்கு ஓட்டு போடுங்க என பிக் பாஸ் போட்டியாளர்களிடம் கமல் கூற எல்லோரும் ஷாக் ஆனார்கள். நடிகை ரேகாதான் ஏன் தலைவர் ஆக வேண்டும் என்பதை விளக்கினார். மற்ற இருவரும் அது போட்டியாளர்கள் விருப்பம் என்று சூப்பராக சொன்னார்கள். முதல் வாரம் முழுவதும் செம்ம கேம் விளையாடி மக்கள் மனதை பிடித்த சுரேஷ் சக்கரவர்த்தி, ஹவுஸ்மேட்ஸுகள் 7 ஹார்ட் பிரேக் கொடுத்தாலும் அதிக பேர் ஓட்டு போட்டு அவரை தான் ஜெயிக்க வைத்தாங்க. ரேகா அவ்வளவு பேசியும் கன்னத்திலும் முத்தம் கொடுத்தும் 2 ஓட்டுதான் வாங்கினாங்க. சிவானிக்கு 3 ஓட்டு கிடைச்சிச்சு. கேப்டன் பதவி கிடைச்சதும் அதிரடியாக சுரேஷ் சக்கரவர்த்தி தலைமை பொறுப்பை எடுத்துக்கொண்டு மூடி இருக்கிற இன்னொரு பாத்ரூமையும் பெட்ரூமையும் உடனே திறக்கணும் என்றார். உணவு வீணாகாது, கேஸ் வீணாகாது, எல்லாத்தையும் கட்டுப்படுத்தினால் சில லக்ஸரிகளை விட்டுக் கொடுத்தால் அந்த அறை திறக்கப்படும் என்றார் சுரேஷ் சக்கரவர்த்தி. பிக்பாஸ் வீட்டுக்கு தலைவரை தேர்வு செய்கிறாரோ இல்லையோ, அடுத்து வர எலெக்ஷனுக்கு நல்ல ஓட்டு கேட்கிறார் கமலஹாசன் என அவர் பிக்பாஸ் வீட்டில் பேசும் அரசியல் வசனங்களை கேட்டு நெட்டிசன்கள் கலைத்து வருகின்றனர். இந்த தலைமை என்பது அதிகாரம் இல்லை, அது பொறுப்பு. அதை விட்டுவிட்டு செங்கோலை எடுத்துக்கொண்டு சுத்துவது சரி கிடையாது என பக்காவாக இந்த முறையும் அரசியல் நெறியை அள்ளி வீசியுள்ளார். இன்று பிக்பாஸ் வீட்டில் முதல் எவிக்ஷனுக்கான நாமினேஷன் நடைபெறுகிறது. இதற்கான ப்ரமோ இன்று வெளியாகியுள்ளது. அதன்படி கன்ஃபெக்ஷன் ரூமிற்கு போட்டியாளர்களை அழைத்த பிக்பாஸ் நாமினேஷன் லிஸ்டில் உள்ளவர்களின் பெயர்களை கூறி ஒவ்வொரு ஹவுஸ்மேட்டும் தலா 2 பேரை நாமினேட் செய்ய வேண்டும் என கூறுகிறார். இதனைத் தொடர்ந்து போட்டியாளர்கள் அனைவரும் கன்ஃபெக்ஷன் ரூமுக்கு சென்று சக அவுட்ஸ்மேட்டுகளை இருவர் நாமினேட் செய்கின்றனர். அதில் அதிகபட்சமாக சனம் ஷெட்டியை தான் ஹவுஸ்மேட்ஸுகள் நாமினேட் செய்கின்றனர். இரண்டாவதாக சிவானியும் நாமினேட் ஆயிருக்கிறாங்க. யார் நம்ம வந்து இந்த வாரம் வெளியேறாங்கன்னு பார்க்கலாம்.